Powerful people come from powerful places. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபிஃப்டி கேமர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபயர் யூடியூப் சேனல் வச்சிருந்தா எப்படி ப்ரோ அந்த சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 அவர் எல்லாமே போகிறது, எப்படி ப்ரோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் கொண்டு போகிறது எல்லாமே தெரியாட்டி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஓகேவா? இதுக்கு அப்படின்னா, நேற்று நம்ம 4000 அவர் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோங்க, ஓகேவா? ரீச் பண்ணி பார்த்தீங்கன்னா மாண்டேஷனுக்கு அப்ளை பண்ணோம், அவங்களும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் பண்ணிட்டாங்க, ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் எப்படி 4000 அவர் போகிறது, எப்படி 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது, எப்படி உங்கள் சேனலில் ஆடை வர வைக்கிறது எல்லாமே இந்த வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி தருவேன். மாண்டேஷன் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன பண்ணணும், என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது, என்னென்ன தப்பு பண்ணணும் எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா 4000 அவர் ரீச் பண்ணுறதுக்கு ரீச் பண்ணிட்டேன், ஓகேவா? ரீச் பண்ணி மாண்டேஷன் அப்ளேட் பண்ணி நேற்றே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4000 அவர் 1000 சப்ஸ்கிரைபர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நான் என்னென்ன ஃபாலோ நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி அப்படின்னு சொல்கிறேங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேனலில் இருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ள, அதாவது பார்த்தீங்கன்னா கேம் பிளேவாக இருக்கட்டும், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சும்மா பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா மற்ற சேனலில் இருந்து கேம் பிளேலாம் நிறைய பேர் எடுத்து போடுவாங்க, இந்த மாதிரி தப்பை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி தப்பை யாரையும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு எந்த சேனலையும் வராத மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு, ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற சேனலில் யாரும் போடாத மாதிரி பார்த்தீங்கன்னா தந்துருக்கோம், ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோங்க, ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 மந்த் ஆகுதுங்க, ஓகேவா? 3 மந்த் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மந்த் ஆக போகுதுங்க, ஓகேவா? 4 மந்த்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 126 வீடியோ பார்த்தீங்கன்னா தரமாக போட்டிருக்கேங்க, ஓகேவா? நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 மாதம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஓகேவா? டெய்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ப்ளஸ் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே போட்டிருக்கேன், ஓகேவா? நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறப்ப பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டுகிட்டே இருங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக போடுங்க, ஓகேவா? தேவையில்லாத கண்டென்ட் வந்து போடாதீங்க. அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா என்னது மினிமம் 5 நிமிஷத்துக்கு மேலே போடுங்க. ஒரு சில வீடியோ 4 நிமிஷம் 2 நிமிஷம் வந்தால் பரவாயில்ல, ஓகேவா? நான் வந்து 120 வீடியோ போட்ட பிறகு தான் பார்த்தீங்கன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நீங்கள் 4000 வாட்ச் அவர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 256,000 நிமிஷம்னு கரெக்டாக நினைக்கிறேன், ஓகே? அது கரெக்டாக தெரியலை, ஓகேவா? ஸோ இந்த 4000 அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், நான் சொல்கிறேன். அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க, ஓகேவா? எனது டெய்லி ஒரு வீடியோ போடுங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மினிமம் 5 நிமிஷத்தில் மேலே இருக்கணும், ஓகேவா? 5 நிமிஷம் மேலே இருக்கணுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற மாதிரி இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டாக போடுங்க, அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறேங்க. அப்படின்னா உங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிடிக்கணும், ஓகே? அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அண்டு வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா கொடுங்க, ஓகேவா? அவங்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் அண்ட் வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் அவங்களே பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வைக்கிறதே இல்லைங்க, ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இன்னைக்கு ஒரு டைமண்ட் ராயல் ஸ்பின் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் ராயல் 1 ஸ்பின் ட்ரிக் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா டைட்டில் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் கான்ஃபிகரேஷன் பர்ஃபெக்டாக அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் டைட்டில் பார்த்தீங்கன்னா வைக்கவே வைக்காதீங்க, ஓகே? இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகே? அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் வீடியோக்கு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வைக்கணும். அந்த டேக்ஸ் அது எப்படி ப்ரோ வைக்கிறது அப்படின்னு தெரியாட்டி அந்த ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறம் வந்து உங்கள் வீடியோக்கு முக்கியம் டேக்ஸ், ஓகே? அந்த டேக்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்குறதே இல்லைங்க. அந்த டேக்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவை பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோக்கான லிங்க் இருக்கும். அந்த 3 வீடியோயும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அன்னது ஒரு இதாக கிளாரிஃபைடாக இருக்கும். அந்த எப்படி டேக்ஸ் வைக்கிறது, எப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலை க்ரோ பண்ணுறது, அந்த வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள். அப்படி தான் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாம் வைங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபரும் போயிருங்க, 4000 வாட்ச் வரும் போயிருக்கு, அப்புறம் உங்களுக்கு மாண்டேஷன் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லைங்க. அது எதுக்கு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணுற ஒரு சில தப்பு என்னன்னா நீங்கள் சோசியல் மீடியா அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வர்ற அந்த இன்ஸ்டாகிராமில் வர்ற அந்த ஃப்ரீ ஃபயர் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் போடுறீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ என்னால் கேம் ப்ளே பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா வேறு சேனலில் இருந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெரிய பெரிய சேனல் ரூக்கு க்ளோனல் அவங்க விட்டுலாம் எடுத்து போடுறீங்க. அவங்கெல்லாம் காப்பிரைட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தர மாட்டாங்க. இருந்தாலும்
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 4000 அவர் போனாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற சேனலில் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி உங்களுக்கு மானிட்டேஷன் தர மாட்டாங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலில் 126 வீடியோ போட்டிருக்கேன், அந்த 126 வீடியோயும் பாருங்கள். நான் ஒரு இதில் ஆச்சு பார்த்தீங்கன்னா மற்றவங்க கேம் பிளேவை எடுத்து போட்டிருக்கேனா அப்படின்னு பாருங்கள். ஓகே, அந்த தப்பை பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க. உங்களுடைய ஓன் கேம் பிளேவை பார்த்தீங்கன்னா வீடியோவில் போடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூக்கு க்ளோனல் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் யூடியூப் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற சேனலில் காப்பி பண்ணி போட்டிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு மானிட்டேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த தப்பை பார்த்தீங்கன்னா பண்ணவே பண்ணாதீங்க. 4000 அவர் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ரீச் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 126 வீடியோ போட்டிருக்கேன், டெய்லி ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை மினிமம் 5 நிமிஷத்துக்கு மேலே போட்டிருக்கேன். ஒரு சில வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த பிரச்சனை இல்லைங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா மினிமம் அந்த 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த மாதிரி வைங்க. ஓகே, கரெக்டான டைட்டில் வைங்க, கரெக்டான டேக்ஸ் வந்து கொடுங்க. ஓகேவா, டைட்டிலில் பார்த்தீங்கன்னா மினிமம் மற்றவங்க சர்ச் பண்ணுற மாதிரி வைக்கிறவங்க. ஓகேவா, அதாவது பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹவு டு அப்படிங்கிறத ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க எப்படி பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுவாங்க, இப்போ நீங்களே ஒரு வீடியோ தேடணும் அப்படின்னா நீங்கள் எப்படி டைப் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. இப்போ நான் சொல்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்து எப்படி போனேன் அப்படின்னா. ஓகேவா, ஸோ நம்ம சேனலையும் பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் ப்ளே பண்ணால் சொல்லுங்கள். ஓகே, உங்கள் சேனலையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி ப்ளே பண்ணலாங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு நல்ல மைக்கும் இல்லை, ஒரு நல்ல மொபைலும் இல்லைங்க. ஓகேவா, நானே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான உங்களை விட கொஞ்சம் கம்மியான மொபைல் வச்சே பார்த்தீங்கன்னா நானே என்னாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னா உங்களாலே பண்ண முடியும். வேறடா குத்தி வச்சு வேறடா எமோட் போடுற அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வச்சு நம்ம எமோட் போட்டால் அந்த ஒரு ரீசன் தாங்க. ஓகேவா, நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளாக சொல்கிறேங்க. ஓகேவா, நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ்ஃபுல் வீடியோவாக போடுங்க ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டே இருங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி போடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வைங்க. ஓகே, அப்புறம் உங்கள் வீடியோ குவாலிட்டி அண்ட் வாய்ஸ் குவாலிட்டி நல்லா வச்சுக்கினா அவங்களே ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு நினைக்கிறேன் ஓகேவா, மினிமம் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்கள ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க. சும்மா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ளேடு போட்டால் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வீடியோவை என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற மாதிரி ஒரு சில கண்டென்ட் போடுங்க. ஓகேவா, இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருவீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ரோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்த செகண்டை பார்த்தீங்கன்னா வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா பண்ணி விடுங்க. ஓகேவா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோட குவாலிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நல்லா போங்க. ஓகே, அப்புறம் உங்கள் கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொடுங்க, அதாவது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கண்டென்ட் கொடுங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஓகே, இந்த வீடியோவில் தான் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள், அவ்வளோதாங்க. ஓகேவா, ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா 4000 மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ போட்டேன், 5 நிமிஷம் மேலே போட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தேவை உள்ள வீடியோ போட்டேங்க, அவ்வளோதாங்க. ஓகே, நீங்களும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போகலாங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. அவ்வளோதான் வீடியோ, பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாய், சி யூ பை.